பாகிஸ்தானில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட, நம்ம இப்போ அடுத்ததாக பாகிஸ்தான் மக்களை எப்படி நசுக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாகிஸ்தானுடைய பட்ஜெட் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு வந்த உடனே ஐஎம்எஃப் சொல்கிறாங்க, இந்த பட்ஜெட் அறிவிப்பை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சுப்பா, பாகிஸ்தானால் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டை தாங்க முடியாது, நீங்கள் என்ன செய்யணும்னா மக்களிடமிருந்து நேரடியாக வரி அப்படிங்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாகிஸ்தான் மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அண்டை நாடு, நமக்கு அச்சுறுத்தல் மிகுந்த நாடு, சொல்லப்போனால் நம்மை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கிற நாடு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய பிரச்சனை, அதற்கு அந்த நாடு கண்டுபிடித்திருக்கும் சொல்யூஷன் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறதுல இரண்டு விதமான பார்ட்டிஸ். இம்ரான்கான் அவர்கள் இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறார். எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறத விட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெயரில் இருக்கார். முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் இந்த ஷபாஸ் ஷெரீஃப் அவர்களை பார்த்து, ஏய், உனக்கு ஃபாரின்லேருந்தான ஃபண்டு வந்துச்சு, அவங்க தானே என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க தானே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க, ஒன்றை மட்டும் இந்த ஆட்சி நாற்காலியிலேருந்து நான் வெளியில் இறக்கலை, என் பேர் இம்ரான்கான் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வசனம்லாம் பேசி அடுத்ததாக கொஞ்சம் மனிதர்கள் கூட மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி அப்படிங்கிறத தயார்படுத்துகிறார். ஆனால் இம்ரான்கான் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த பேரணியில் நிறைய பேர் வரல, ஆப்சண்ட். ஸோ 9 நாட்கள் கெடு அப்படிங்கிறது இந்த ஷபாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிறது இம்ரான்கான் அவர்களால். அதுக்கு முன்னாடி எலெக்ஷனை நீங்கள் அறிவிக்கணும், எலெக்ஷனை நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் நான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். மக்களிடம் என்ன சொல்கிறார்னா, இப்போ வந்திருக்கிற இந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வெளிநாட்டு பணத்தால் வாங்கப்பட்ட ஒரு ஆட்சி, ஸோ இதை உடனே தூக்கி எறிஞ்சு நம்ம எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எலெக்ஷனை சந்திக்கிற அளவுக்கு இப்போது பாகிஸ்தானில் பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ எலெக்ஷனுக்கே இந்த பொருளாதாரம் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அடியை தந்துட்டுருக்கும்போது டிஃபென்ஸுக்கு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நமக்கு தெரிய வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் தான். அவங்க டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். சொல்லப்போனால் சீனா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து தான் இந்தியாவை அட்டாக் பண்ண முடியும். சீனா பாகிஸ்தானை ப்ராக்ஸியாக பயன்படுத்தி, எப்படி அமெரிக்கா உக்ரைனை ப்ராக்ஸியாக பயன்படுத்தி ரஷ்யாவை அடிக்கிறாங்களோ, அதே மாதிரி சீனா பாகிஸ்தானை ப்ராக்ஸியாக பயன்படுத்தி இந்தியாவை அடிப்பதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பாகிஸ்தான் கடந்த வருடம் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான பட்ஜெட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டில் ஒரு 20% என்ன செய்யலாம், நம்ம இந்த டிஃபென்ஸுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸுக்காக ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த வருடம் அது 16% குறைந்திருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இவங்க டிஃபென்ஸுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து கம்மியான பணத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி துண்டு விழுந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, கால்நடைகளை அதிகமாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க காண்பிக்கிற புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அசத்தலாக இருக்குது. 2020, 2021, 2021, 2022, 2023 இந்த ஒரு காலகட்டத்தில் கழுதைகள் அப்படிங்கிறதுனுடைய எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 5.5 மில்லியன், 5.6 மில்லியன், 5.7 மில்லியனாக உயர்ந்திருக்கிறது. அதாவது 57 லட்சம் கழுதைகள். இப்போ பாகிஸ்தான் தான் கழுதைகளை அதிகமாக வளர்க்கும் நாடு அப்படிங்கிற பட்டியலில் வந்திருக்கிறது, 3வதாக வளர்க்கும் நாடுகள் அப்படிங்கிற பட்டியல். ஸோ இந்த கழுதைகளை வளர்ப்பதால், கழுதைகள் மட்டும் கிடையாது நிறைய கால்நடைகளை வளர்ப்பதால் அங்கே என்ன செய்யப்படுதாம், கொஞ்சமாக அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இனிமே கழுதைகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை சீனா பாகிஸ்தானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுதைகளை வளர்க்கக்கூடிய அந்த பண்ணைகளை வைப்பதற்காக. அந்த கழுதைகள் என்ன செய்யப்பட போகிறது, சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது. காரணம் என்ன தெரியுமா, சீனாவில் அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு மெடிசன் இருக்கான், இஜியாவோ அப்படிங்கிறது தான் அந்த மெடிசனுடைய பெயர். அதை தயாரிக்கணும்னா அவங்களுக்கு கழுதையினுடைய தோல் தேவைப்படுகிறதாம். ஸோ அதற்காகத்தான் பாகிஸ்தானில் கழுதைகளை வளர்த்து அதை எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களாம், சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சீனா அதை இம்போர்ட் பண்ணி மறுபடி அங்கே அந்த தோல் அப்படிங்கிறதுலாம் எடுத்து அவங்களுடைய மெடிசன்லாம் தயாரிக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, மீட்டுக்கெலாம் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வெளிவருகிறது.
ஸோ இப்போ கால்நடைகளை வளர்த்தால் மட்டும்தான் இனி பாகிஸ்தானால் என்ன செய்ய முடியும், கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. நிறைய விவசாயிகளிடமும் நிறைய மனிதர்களிடம் பிஸ்னஸ் பண்ணவங்கலாம் இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கழுதை வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பல கட்ட விசாரணையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அதற்கு நிறைய அலவன்ஸ் கொடுக்கப்பட போவதாகவும் அறிவிப்புகள் வெளியாகின்றன. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒரு நாட்டில் விவசாயம் கிடையாது, ஒரு நாட்டில் நல்ல வளர்ச்சி கிடையாது அப்படின்னா அடுத்ததான் அந்த நாடு நம்பி இருக்கக்கூடியது பாகிஸ்தான் போன்ற நாடு, முக்கியமான நாடு நம்பி இருக்கிறது கால்நடைகளை. அந்த கால்நடைகளை ஏற்றுமதி செய்வதற்காக இல்லாட்டி அந்த கால்நடைகளை வளர்ப்பதற்காக மட்டுமே குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் சில மாகாணங்கள். அப்படிப்பட்ட மாகாணங்களிலிருந்து கழுதைகள் வளர்க்கப்பட்டு அதை இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு சீனா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இதுக்கு தான் நீ லாக்கி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வளர்த்து வச்சுட்ருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் நிறைய விதமான உள்நாட்டு கட்டமைப்பை செய்து கொடுத்தது எல்லாமே சீனா. கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், சீனா தான் தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், கண்ணை மூடி பார்த்தா அது சீனாவாக தான் இருக்கும். ஆனால் 2 தினங்கள், 1 மாதம், 1 வருடம், 5 வருடம் இவ்வளோதான் அவங்களுடைய அந்த ஆயுஸ், அதாவது அவங்க செஞ்சு கொடுத்த உள்நாட்டு கட்டமைப்பு தெர்மல் பவர் பிளான்ட்டுகளுடைய ஆயுஸ் எல்லாமே 1 மாதம் 1 வருடம் தான். அதுக்கு மேலே அது இயங்காது. இயங்கணும்னா நார்மலாக வெளிநாட்டிலேருந்து கரண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணால் கூட அவ்வளோ செலவாகாதான், அந்தளவுக்கு செலவுகள் ஆகுது. காரணம் என்ன, அது சீனாவினுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட உள்நாட்டு கட்டமைப்பு அங்கே முடங்கி இருக்கு. ஆனால் வேறு நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்யாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சதுனால வேறு வழியே இல்லாமல் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா சீனாவையே நம்பியிருக்காங்க. சீனாவுக்கும் பாகிஸ்தான் தேவை. ஏன்னா சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடோர் அப்படிங்கிற அந்த சீப்பக் இருக்குது பார்த்தீங்களா, அதன் வழியாகத்தான் அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை செய்ய முடியும். பாகிஸ்தான் இல்லைனா அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த துறைமுகம் தான் அவங்களுக்கு மிக முக்கியமான துறைமுகம். ஸோ அந்த துறைமுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான், இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய போராளிகள் பாகிஸ்தானை விட்டு எங்களை எங்கேயாவது கொண்டு போயிருங்கப்பா, நாங்கள் விடுதலையான பகுதி அப்படின்னு சொல்லி அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ போராட்டத்தில் குதிச்சுட்ருக்காங்க. இதே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு கண்டனங்களை தெரிவிக்கிறது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி சிறுபான்மையினரை ரொம்ப பெரிய அளவு துன்பப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே பாகிஸ்தான் யாரை தட்டி கேட்க மாட்டுக்காங்க. உய்குரின மக்கள் அவங்க வந்து சரியாக என்ன கூட செய்ய முடியாது, பிரார்த்தனை கூட செய்ய முடியாது. ஏன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ளக்கூடாது இந்த சிஞ்சியாங் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் தான். ஸோ இதை எதிர்த்தெல்லாம் பேசாத திராணி இல்லாத பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பலவிதமான கருத்துக்களை சொல்வது, எங்கே போனாலும் இந்தியா அப்படி தான் சொல்கிறது. இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படு பயங்கரமாக பாதாளத்தில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல அடுத்ததாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய தினசரி பரேடு இல்லாட்டி அவங்களுடைய தினசரி எக்ஸசைஸ் எதுவுமே செய்கிறது கிடையாதான். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸசைஸ் பயிற்சிகள் எல்லாமே செய்யும்போது அதற்கான செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிறது. அந்த செலவுக்கு பணம் எங்ககிட்ட இல்லை. ஸோ ஆர்மி என்ன செய்யுங்க, நீங்கள் ஃபிட்டாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி நம்புங்க. அப்படி நம்புனா தான் நான் இதெல்லாம் செஞ்சு பார்க்க முடியும், துப்பாக்கி தோட்டா இது எதுவுமே அதிகமான மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய இராணுவம் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுகிறது, அங்கே மட்டுப்படுத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக அங்கே தீவிரவாதம் அப்படிங்கிறது வளர்த்தெடுக்கப்படுகிறது. இதுதான் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. எவன் ஒருத்தன் தீவிரவாதத்தை வளர்க்கிறானோ அவன் தீவிரவாதத்தாலே அழிவான். நல்லா கவனிச்சு பாருங்களேன், பாகிஸ்தானில் தெஹ்ரிக்கி தாலிபன்கள் வந்து சண்டை போடுறாங்க, பாகிஸ்தானில் ISISK வந்து சண்டை போடுறாங்க, பாகிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களுடைய புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களே சண்டை போடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் யார், இந்தியா ஏவிட்ட படையா கிடையாது, இந்தியா தீவிரவாதிகளை வளர்க்கிறீங்களா கிடையாது, இதெல்லாம் வளர்த்து விட்டதே பாகிஸ்தான் தான். ஒரு கட்டத்தில் இதை வளர்த்து விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போ இல்லாட்டி அந்த இடத்துக்கு போ, இங்கே தாலிபன்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பணம் வாங்கு, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸை வாங்கு இப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் ரூட் எல்லாமே சொல்லி கொடுத்த பாகிஸ்தானுக்கே இன்றைக்கி பல நபர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. நீ எனக்கு வேண்டியது தான் இல்லாட்டி நான் உனக்கு குண்டு வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாகிஸ்தானில் எக்கனாமி கிடையாது, அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு சீனாவை நம்பி ரொம்ப பெரிய மோசமாக போயிட்டுருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அரசியல் அப்படிங்கிறது பல பிரச்சனைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே அரசை வழி நடத்துவது அரசியல்வாதிகளா இல்லாட்டி இராணுவமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய குரலாக, ஒரு பெரிய கேள்வியாக மாறி நிற்கிறது. அந்த இராணுவத்துக்கு தேவையான பயிற்சிகள் செய்ய முடியாத நிலைமையில் மாறி நிற்கிறார்கள். அதே பாகிஸ்தானில் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க அதிக அளவு லேபர்ஸாக, அதுவும் கொத்தடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள். சிந்து மாகாணத்தில் மட்டும் 17 லட்சம் மனிதர்கள் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஐயா நான் உனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்களாம். இந்த 17 லட்சம் மனிதர்களில் கிட்டத்தட்ட 70,000லேருந்து 1 லட்சம் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை இன்றைக்கி வெளியில் விட்டுருக்காங்க. இந்த 1 லட்சம் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க அவங்களால வெளியில் வர முடியாது, அப்படியே வெளியில் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது, சாப்பாடு கிடைச்சாலும் தங்குறதுக்கு வீடு கிடையாது, வீடு இருந்தாலும் அது எப்போ வேண்டுமானாலும் யார் வேணாலும் வந்து போகிற மாதிரி ஓட்டை உடைசல் வீடு அப்படின்னு சொல்கிற சாதாரண வாழ்க்கை கூட வாழ முடியாமல் பரிதவிக்கக்கூடிய குழந்தைகள். நான் சொல்கிறது ஒரு மாகாணத்தில்,
இதே மாதிரி பல மாகாணங்கள் இருக்குது. அந்த மாகாணங்கள் எல்லாமே குழந்தை தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க அதிகளவு அங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இல்லாட்டி அவங்களை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு பாகிஸ்தானுக்கு இருந்துச்சுன்னா, ஐயா ராசா இந்தியா மீது நீ ரொம்ப பெரிய கன்சர்ன் வச்சுருக்க, ஆமாம் இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிற உண்மைதான், அதே நேரம் உன்னுடைய நாட்டையும் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா உங்கள் நாட்டில் இருக்கிறதும் மக்கள் தான் யா, இந்தியா விட்டு பிரிந்து போனவங்க தான், அவங்க வேற எங்கேருந்து வரல, அவங்க வந்து இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துலேருந்துலாம் வரல. ஆனால் அதே நேரத்தில் நீ அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனை அழிக்கிறதுக்காக ஒரு படையை உருவாக்கி தீவிரவாதத்தை உருவாக்கி அதன் வழியாக மதப்போர்வை அப்படிங்கிறத வச்சு மதவெறியை தூண்டி என்ன மாதிரியான பிரச்சனைகளை செஞ்சிட்ருக்கீங்க. இங்கே அதையும் நம்பி இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே நமக்கு வெக்கமாக இருக்குது. சும்மா நம்பிடுவாங்க, பாகிஸ்தான் பாருங்களேன் நல்ல அமைதியாக இருக்குது, ஐயா உள்ளே போய் பாருங்கள், எக்கனாமி எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள், செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள், பாகிஸ்தானில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத பாருங்கள், அங்கே எத்தனை அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள், அங்கே எத்தனை இராணுவ அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள், தினசரி அங்கே ஒரு குண்டு வெடிக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம நாட்டிலேயே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான், ஆனால் இந்த பிரச்சனைகளை நீ வந்து பெருசாக இருக்க, இந்தியாவில் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவே இந்த பிரச்சனையை பெருசாக 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 காண்பிக்கும் போது உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்கும் போது அதை கொண்டாடக்கூடிய ஒரு சக்தி இங்கே வந்து நிற்கிறது. ஏய் பாரா பாகிஸ்தான் இந்தியாவை வந்து அப்படி க்வெஸ்சன் கேட்டாங்கடா, ஏய் பாரா கத்தர் லெஃப்டில் விட்டாம் பாரு இந்தியாவை, ஏய் பாரா குவைத் அடித்தாம் பாரு, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மைன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இந்தியா அவமானப்படும் போது அதை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் அதே இந்தியர்களில் கொஞ்சம் பேர் உருவாகி இருக்கிறார்கள். அரசியல் அப்படி நம்மளை பிரித்து வச்சிருக்கு, இந்தியா தான் ஆனால் இந்த ஆட்சி இந்த கட்சி அப்படின்னா இந்தியா வேறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய சக்திகளும் இருக்கிறார்கள். தேசம் இருந்தால்தான் நாம் இருக்க முடியும். அந்த தேசத்தை காப்பதற்கு எத்தனையோ இராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிரை துச்சமாக மதித்து இங்கே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்தியா இப்படித்தான் இந்தியா இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை இன்றோடு முடித்து கொள்ளுங்கள். ஒரு நாட்டை பற்றி நீங்கள் குறை சொல்கிறீர்கள், இன்னொரு நாட்டை உயர்த்தி பேசுகிறீர்கள் அப்படின்னா அந்த நாடு எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சமாக கவனியுங்க. இன்றைக்கி நீங்கள் பாகிஸ்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க தைரியமாக பாகிஸ்தானுக்கு போகலாமே, அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைமையை கேட்ட பிறகு வேணாம் வேணாம் நான் இந்தியாவில் இருந்துக்கிறேன், எனக்கு இந்தியா மேலே பற்று இருக்குது. உனக்கு இந்தியா மேலே பற்று கிடையாது, உனக்கு பாகிஸ்தானில் போனால் உயிர் பிழைக்க முடியாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ சில விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, ஆனாலும் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய எச்சரிக்கையும் மிகப்பெரிய அளவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை நாம் தான் என்ன செய்யணும், மக்களிடம் சொல்ல வேண்டும், ஐயா இதுதான் உண்மையாக நடந்துட்டுருக்கு. உண்மையான செய்திகள் நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்களேன், அவங்களுடைய எக்கனாமியை தேடி பாருங்கள், அவங்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேடி பாருங்கள், சிந்து மாகாணத்தை பற்றி தேடி பாருங்கள், பலுச்சிஸ்தானை பற்றி தேடி பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் அவர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தேடி பாருங்கள், இப்படி எல்லாம் தேடி பாருங்கள். கண்மூடித்தனமாக நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேண்டாம், தேடி பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மைதான்ப்பா நம்ம இங்கே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றல் இருந்தது என்றால் தயவு செஞ்சு ஒரு லைக் இல்லாட்டின்னு ஒரு கமெண்ட் அவ்வளோதான், அதையாவது போட்டால் ஓகேப்பா அப்படின்னு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.